ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கிருஷ்ண அவதாரம் பற்றி பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்புவதுண்டு. கிருஷ்ணரின் பிறப்பு முதல் மரணம் வரை பலவிதமான கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமான கேள்விகள் என்றால், கம்சனை கொன்ற பிறகு ஏன் கண்ணன் தனது தாய் தேவகியுடன் இருக்கவில்லை? மதுராவிற்கு வந்த பிறகு ஏன் மீண்டும் சென்று தாய் யசோதையை ஓபியர்களையோ கண்ணன் சந்திக்கவில்லை? கடவுளான கண்ணனுக்கு மரணம் எப்படி ஏற்பட்டது? இது போன்ற பல கேள்விகள் இருந்தாலும் கண்ணனின் மனைவிகள் பற்றி கேள்விகளும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. நப்பிண்ணையை மனைவி என்று ஆழ்வார்கள் பாசுரங்களில் குறிப்பிடுகிறார்கள். பாமா ருக்மணிதான் மனைவி என கதைகள் கூறுகின்றன. எத்தனையோ பேர் மனைவியாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் என ராதையை மட்டும் காதலியாகவும் கிருஷ்ணனுடன் சேர்த்தும் குறிப்பிடுகின்றோம். யார் அந்த ராதா? அதை மட்டும் ஏன் தனி சிறப்பு? கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள் இருப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது. இருந்தாலும் அவர்களில் பாமா ருக்மணி இருவரின் பெயரை மட்டும் தான் குறிப்பிடுகின்றோம், மனைவி என்கின்றோம். இவர்கள் இருவருமே மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுகிறது. பாமா ருக்மணி இருவரும் தான் கிருஷ்ணரின் மனைவி. மகாலட்சுமியின் மறுவடிவம் என்றால் ராதை யார்? எத்தனையோ பெண்கள் இருக்கும் போது ராதையை மட்டும் நாம் கண்ணனின் காதலி என குறிப்பாக குறிப்பிடுகின்றோம். இந்த கேள்வியை கண்டிப்பாக பலரின் மனதிலும் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்றால் முதலில் ராதை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மட்டும் ராதையை மட்டும் கிருஷ்ணர் மிகவும் பிடிக்க காரணம் என்ன என்பதும் புரியும். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களைத்தான் நாம் போற்றி புகழ்கிறோம். ஆனால் இந்த 10 அவதாரங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அவதாரங்களை மகாவிஷ்ணு உலக நன்மைக்காக எடுத்துள்ளார். அப்படி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கரையும் போது பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட பொருளை அசுரர்களும் தேவர்களும் மாறி மாறி பங்கிட்டு கொண்டார்கள். கடைசியாக அமிர்த கலசம் வெளியிட்ட போது அது அசுரர்களுக்கே சேர வேண்டியதாக இருந்தது. ஆனால் மரணமில்லாத வாழ்க்கை தரும் அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைத்துவிட்டால் இது உலகிற்கு பெரிய ஆபத்து என்பதால் அதை தந்திரமாக கைப்பற்ற நினைத்தார் மகாவிஷ்ணு. அசுரர்களை ஏமாற்றி அமிர்த கலசத்தை பெற வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் மோகினி அவதாரமாகும். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்தபோது 33 கோடி தேவர்களும் அவரது அழகில் மயங்கினர். அசுரர்களும் மோகினியின் அழகில் மயங்கி அமிர்தத்தை பெறும் வாய்ப்பை இழந்தனர். மோகினி வடிவில் வந்த மகாவிஷ்ணு தான் அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்ததாகவும், அப்போது தேவர்கள் உருவில் வந்து அமிர்தத்தை பறிய அசுரனை மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் 2 துண்டுகளாக வெட்ட அவர்களே ராகு கேதுவாக மாறியதாக புராணங்கள் கூறுகின்றது. மோகினியின் அழகில் மயங்கிய 33 கோடி தேவர்களும் மோகினியை போன்ற ஒரு பேரழகியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். ஆனால் சூரிய பகவான் மட்டும் மோகினியின் அழகில் மயங்கவில்லை. அவர் மட்டும் மோகினியை போன்ற ஒரு அழகி தனக்கு மகளாக வர வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார். சூரிய பகவானின் இந்த தூய்மையான எண்ணம் மகாவிஷ்ணுவின் மனதை உருக செய்தது. மகாவிஷ்ணுவும் மோகினியை ஆசைப்படும் அளவிற்கு அவளை விட அழகான மகள் உனக்கு பிறப்பால் என்று சூரிய பகவானுக்கு வரமளித்தார். மகாவிஷ்ணு சூரிய பகவானுக்கு அளித்த வரத்தின்படி துவாபர யுகத்தில் கிருஷ்ணபனு மகாராஜாவிற்கு மகளாக பிறந்தவள்தான் ராதை. விஷ்ணபனு மகாராஜா தான் சூரிய பகவானின் மறு அவதாரம். மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது அவருக்கு உதவுவதற்காக நவகிரகங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு வடிவத்தில் மண்ணில் அவதாரம் செய்தனர். அப்படி ரிஷபனு மகாராஜாவாக சூரிய தேவர் அவதரித்தார். அவரது மகளாக அவதரித்த ராதை
முப்பத்து முக்கோடி தேவர்களையும் கவர்ந்த மோகினி வடிவம் எடுத்த கிருஷ்ணர் மிகவும் கவர்ந்தாள். சூரிய பகவானுக்கு அளித்த தவத்தின் காரணமாக எத்தனையோ கோபியர்கள் இருந்தும் ராதையை மட்டும் இன்று வரை நாம் கண்ணனின் காதலி என குறிப்பிட்டு வருகின்றோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.